சென்னை கோபாலபுரத்தில் இருக்கு. பழம்பெரும் திரைப்பட தயாரிப்பாளரும் கவிஞர் கண்ணதாசனுடைய சகோதரருமான மறைந்த ஏஎல் சீனிவாசனுடைய வீடு. முந்தா நேற்று நைட்டு சுமார் ஒரு 11:30 லைட்டை எல்லாம் அணைச்சிட்டு வீட்டில் அப்போ எல்லாருமே தூங்குறதுக்கு போயிட்டாங்க. திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்டிருக்கு. ஏஎல் சீனிவாசனுடைய மருமக ஜெயந்தி கண்ணப்பன் கதவை போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா வெளியில் நம்ம எஸ்டிஆர் நின்றுட்டுருக்காரு. வாவ் சிம்பு, என்ன இந்த நேரம் அப்படின்னு ஜெயந்தி கண்ணப்பன் வியந்து போய் நிற்க, கதவை திறங்க ஆண்டி, சாத்தப்பனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காரு சிம்பு. சாத்தப்பன் யாருன்னா ஜெயந்தி கண்ணப்பன் தம்பதியினருடைய மகன். அவன் தூங்கிட்டானே அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் அப்போ நல்லதாக போச்சு, எல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் எழுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கையோட தான் வாங்கிட்டு வந்திருந்த கேக்கை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாரு சிம்பு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ரெடியானதும் அவருடைய அம்மாவே போய் சாத்தப்பனை எழுப்ப, தூக்க கலக்கத்தோட ஹாலுக்கு வர்றாரு சாத்தப்பன். ஹாலுக்கு வந்த உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறாரு சிம்பு. அதுக்கப்புறம் அந்த நள்ளிரவுலையும் கூட அந்த இடமே விழா கோலம்தான். கேக் வெட்டி கொண்டாடிட்டு சுமார் 1 மணி நேரம் அங்கே இருந்துட்டு தான் கிளம்பியிருக்காரு சிம்பு. என் பையன் சாத்தப்ப சீனிவாசன், சிம்பு எல்லாருமே சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப ஒன்றா விளையாடிட்டு தெரிஞ்ச பசங்க. வளர்ந்ததுக்கப்புறம் கூட அவங்க நட்பு மாறலை அப்படிங்கிறதுக்கு உதாரணம்தான் சாத்தப்பனுக்கே தெரியாமல் சிம்பு இங்கே வந்து கேக் வெட்டின இந்த சம்பவம்னு சொல்லியிருக்காங்க ஜெயந்தி கண்ணப்பன். சாத்தப்பனோட அடுத்த பிறந்த நாளைக்கு வாழ்த்த வர்றப்ப ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வரணும்னு ஜெயந்தி கண்ணப்பன் சிம்பு கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம சிம்பு என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணமா, அட போங்க ஆண்டி அப்படின்னு சிரிச்சிருக்காரு.